நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் காமிக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஆவி பிளேயரில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இதே மாதிரியான டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆவி பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லோட் பண்ண டெம்ப்ளேட்லாம் இருக்கும். அதில் கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு அமௌண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அதாவது லோட் பண்ணக்குள்ளே டெம்ப்ளேட் லோட் பண்ணக்குள்ளே. ஸோ அவங்களாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற ஆவி பிளேயர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கேட்காது. ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரைவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் தான் நமக்கான பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற இமேஜ், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் செட் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இமேஜ். ஸோ நான் அதை வந்து ஸ்கேலில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க, அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸ் இமேஜை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் ஸ்கேல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் போய்ட்டு 1000 கொடுத்துக்கோங்க. நான் 1200 வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணியிருக்கிற இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ் டெம்ப்ளேட்டு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கேலில் போய்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸை ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து 1000 வச்சுருங்க. இல்லை நான் சின்ன சைஸ் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேலில் போய்ட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1 ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ் தான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஆப்ஷன் வரும். இதில் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் செட் பண்ண போகிற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ 2 வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இமேஜ் வந்து எப்படி கலர்ஃபுல்லாக எடிட் பண்ணுறது, கலர் ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறது, நீங்கள் மட்டும் எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த டியூட்டோரியலும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா டியூட்டோரியல் வீடியோஸும் வந்து நான் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ மெனு பார் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 2 லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆடியோ மெனு பார் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அடுத்து டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற, அதாவது கம்போசிஷன் 2 லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க, அதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இன்னும் டவுட்ஸ் கேட்குறீங்க, அதாவது டெக்ஸ்ட்டில் எப்படி ஃபான்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபான்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இந்த பார்ட்டிகல்ஸ் இமேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஜென்ரல் போயிட்டு ஸ்கேலில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாலே சைஸ் வந்து பெருசாகிடும். பட் டெக்ஸ்ட்டில் அப்படி இல்லை, இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபான்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து மாற்றுறது, ஃபான்ட் ஸ்டைல் மாற்றுறது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால டெக்ஸ்ட்டுக்கு இல்லை கலர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வீடியோ வித், வீடியோ ஹைட், ஃப்ரேம் ரேட், வீடியோ பிட் ரேட் அப்படின்னு சொல்லி நாலு இருக்கும். ஸோ இப்போது நான் கொடுத்துருக்குற இந்த சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு டைம் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 5 செகண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 1080x1080 வந்து கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோட சைஸ். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ